அமேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் என்னுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா ஏதோ இந்தா வச்சுக்கோ, ஒரு ரெண்டு வாக்குத்தத்தம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது இல்லை பாருங்க. நிஜமா எதுக்காக கொடுக்குறார்? நிறைவேற கொடுக்கிறார். வாசி எபிரேயர் 10:23 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் தம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுது, நீங்க விசுவாசத்துல பேசுறத அசைவில்லாமல் உறுதியா இருங்க. நம்ம சொல்றோம்ல, கீழா இல்லாமல் மேலா இருக்கிறோம், வாழா இல்லாமல் தலையா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம விசுவாசத்துல பேசுறோம் இல்லைங்களா. அதுல அசைவில்லாமல் எப்படி இருங்க? உறுதியா இருங்கன்றாரு. ஏன் உறுதியா இருங்கன்னு சொல்றாருன்னா, வாசிங்க அடுத்த லைன் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் என்ன இருக்கிறாருங்க? உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், ரோமர் 4:21. வாக்கு தத்துவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற, எப்படி வாக்கு தத்துவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற போதனையில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, வாக்கு தத்துவங்களை கர்த்தர் சும்மா கொடுக்கறதில்ல, அனுபவிக்க வேண்டும் என்று கொடுக்கிறார். கொடுக்கிற வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுறதுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க வாசிப்போம் ரோமர் 4:21. தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எபிரேயர் 10:23 சொல்கிறது, வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ரோமர் 4:21 சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் சொன்னது உண்மை உள்ளதுங்க, அவர் சொன்னதை செய்வார், அவர் உண்மை உள்ளவர். ரோமர்ல வாசிக்கிறோம், நிறைவேற்றுறதுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. சிலவங்க பார்த்துருக்கீங்களா, கவலைப்படாத, எனக்கு மட்டும் காசு வந்துச்சுன்னா உனக்கு நான் அதை கொடுத்துறேன்னு வாங்க. யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவா? காசு வராதவங்க தான் சொல்லுவான். காசே இல்லாதவங்க தான் தைரியமா அதை சொல்லுவான். ஏன்னா காசு வந்தால் அப்படி சொல்ல மாட்டான். மனுஷன் யாருன்றது அவருக்கு நல்லவே தெரியும். உடனே நம்ம நினைப்போம், சே அவர் வாயிலையாச்சே சொன்னாரு, அவன் வாயில தான் வடை சுடுவான், அவன் கையில் சுட மாட்டான் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் வல்லவர். அவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்கிட்ட என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் அனுபவிக்க போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அமேன். ஹல்லேலூயா. அதுல முக்கியமான ஒரு சப் டைட்டில், அதாவது நம்ம பிரசங்கத்துடைய தலைப்பே என்னன்னா, வாக்கு தத்தங்களை அனுபவிப்பது எப்படி. அந்த தலைப்புகளாக தான் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். படிச்சுக்கிட்டு வரோம் வசனங்களை, வேத புஸ்தகம் ஒரு புஸ்தகம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு வரோம். அதுல முக்கியமான சப் டைட்டில் என்னன்னா, முதல் டைட்டில் என்னன்னா, படிங்க முதல்ல அந்த கார்டில், எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும், ஏனெனில் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமா, அதான் நம்ம வாக்கு தத்தங்களை அனுபவிப்பது எப்படி பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எல்லா வாக்குதும் நிறைவேறும். ஏன்? கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அதுக்கு இலாக ஏ அப்படின்னு போட்டிருக்கிறோம். அந்த ஏல தான் நம்ம போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். ஆமென். வாசிப்ப, அதையும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு மன ஆறுதலாய் இருக்க மாத்திரம் கொடுக்கவில்லை, அதை நம் வாழ்வில் நிறைவேற்ற கொடுக்கிறார். இதான் முக்கியங்க. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருங்க, இன்னைக்கு போனங்க, சர்ச்சுக்கு போனங்க, அப்படியே நல்லா ஆராதிச்சங்க, பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தூங்கிட்டேங்க, கடைசியில் ஜவமான கூப்பிட்டாங்க பாருங்க, அப்படியே ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி போய் முன்னாடி நின்று அவர் தலைமையில கை வச்சு ஜவம் பண்ணாருங்க. ஜவம் பண்ணும்போது சொன்னார், கலங்காதேன்னு சொன்னார் பாருங்க. அப்பா அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. இதுக்காக கோயிலுக்கு வந்தீங்க? ஆறுதலாக இருக்கிறதுக்காக கர்த்தர் வார்த்தையை கொடுக்கறது இல்லை. அதனால தான் பிரசங்க நடத்த தூங்கக்கூடாது, முழிச்சிருந்து கவனிக்கணும். ஆமேன். முக்கியமான விஷயத்தில் கோட்டாய் விட்டுறோம் பாருங்க. ஏன் வார்த்தைகளை கொடுக்குறாரு, ஏன் வாக்கு தத்தங்களை கொடுக்குறாருன்னா, நம்ம மன ஆறுதல் பட கொடுக்கல, வாழ்க்கை மாற்ற கொடுக்குறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவ வார்த்தை என் வாழ்க்கை மாற்றும். ஹல்லேலூயா. போன வாரம் அதான் நம்ம பார்த்தோம். கிதியோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, நான் பாவங்க, என் குடும்பத்தில் நான் ரொம்ப ஏழை இல்லையா, எங்கள் ஊரில் யூத கோத்திரத்தில் கிதியோனுடைய கோத்திரம் வந்து என்னது, ரொம்ப சாதாரண கோத்திரம். அந்த சாதாரண கோத்திரம் மாத்திரம் இல்லைங்க, இதில் இருக்கிற நான் ரொம்ப சாதாரண குடும்பம், என்னை நம்பி நீங்கள் மீதியான கையில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, நடக்குமா?
கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் கிதியோனுக்கு, நீ இந்த பலத்தோட போ. எந்த பலம் கிதியோன் தெரிஞ்சு? ஒரு பலன் இல்லை. அப்ப எந்த பலத்துல போன்றாரு? நான் உனக்கு வாக்கு கொடுத்துருங்கல்ல, அந்த வாக்கு தத்துவத்தின் பலத்துல போ. அந்த வாக்கு தத்துவ பலத்துல போறாரு. எப்படி போரிடுகிறார் அவர்? ஐரி டெக்னாலஜி நிறைஞ்ச வெப்பன் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த எந்த போர் ஆயுதத்தை எடுத்து போர் எடுக்கிறார் அவரு? பானை. அல்லேலூயா. பானையை எடுத்து மீதியானியர், அப்புறம் வேற 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 ஏதோ மீதி இல்லாதவர்கள், இவங்க மீதியானியர்கள், அவர்கள் மீதி இல்லாதவர்கள், அப்புறம் கிழக்கித்த புத்தர்கள் எல்லாரும் கூடி வந்து நிக்கிறான். அவங்க சொல்றாங்க, தூரத்திலிருந்து பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது. அவ்வளோ நான் வெட்டுக்கிளின்னா புரியல, நம்ம புரியுற மாதிரி சொன்னா அப்படியே ஈ மொய்க்கிற மாதிரி இருக்கிறவங்க ஜனங்க, அவ்வளோ ஜனங்க நிக்கிறாங்களாம். இவங்க எல்லாத்தையும் இந்த கிதியோன் எத்தனை பேர்த்த வச்சு ஜெயிக்கிறாரு? 300 பேர் இல்லையா? 300 பேர்த்த வச்சு ஜெயிக்கிறாரு. எந்த போராயுதம்? பானை. எல்லாம் சொல்லுங்க, சட்டி. சட்டி வச்சு ஜெயிச்சுக்கிறான். எனக்கே சில நேரத்தில் பார்க்க, நான் கிதியோனை பார்த்து கேட்பேன், ஏ உனக்கே ஓவராக இருக்கா? ஆனால் அவன் போயிருக்கிறான் பாருங்களேன். ஆண்டவர் சட்டி எடுத்துட்டு, சட்டியும் ட்ரம்பட்டும் எடுத்துகிட்டு போ, நான் உனக்கு ஜெயம் கொடுப்போன்னு போது அவன் போயிட்டான் பாருங்க. நீங்கள் போவீங்களா? ஆ சொல்கிறாரு ஆண்டவர், சொல்கிறார் ஆண்டனி பீட்டர் சொல்கிறார், ஆண்டனி பீட்டர் பிரதர் போங்க, கையில் சட்டி எடுத்துகிட்டு போங்க, ஒரு நல்ல மண் பானை சட்டி வாங்கிக்கோங்க. மேரி சிஸ்டர் சொல்கிறாங்க, சிஸ்டர் வா ஒரு ட்ரம்பட் எடுத்துக்கோ, பப்பர பப்பர பேன்னு நீ ஊத, உங்கள் ஹஸ்பண்ட் அந்த ஆண்டனி பீட்டர் சட்டியை டப்புன்னு உடைப்பார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னா மேரி சிஸ்டரும் ஆண்டனி பிரதரும் அடுத்த வாரம் கோயிலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர் இத்தனை நாள் நல்லா பிரசவம் பட்டு இருந்தார், இப்போ பெப்பரை பெப்பரான்னு ஊத சொல்கிறாரு, சட்டி எடுத்து உடைக்க சொல்கிறாரு, இது உடைச்சா வெற்றி வரும்னு சொல்கிறாரு. பாவங்க நல்லா இருந்த மனுஷன் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குங்க இல்லையா? நம்மளுக்கு இப்படி இருக்கு, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களோட போரிடுது. ஆண்டனி பீட்டர் பிரதரும் மேரி சிஸ்டரும் சட்டியும் பப்பரும் ட்ரம்ப்டையும் தூக்கி நின்று எப்படி இருக்கும் அது? எத்தனை பேர்? 300 பேர். ஆண்டனி பீட்டர் போய் வீரவசனம் பேசுகிறார், கத்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அவன் எல்லாம் பார்ப்பான், எங்கே எங்கே ஏதோ ஏதோ வால் எடுத்து காமிக்கிறானே, பார்த்தா சட்டி காமிக்கிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, நல்லா அப்படியே யோசித்து பாருங்க, அப்படியே மண்ணில் யோசிச்சு கண்ணில் அப்படியே அப்படியே யோசித்து பாருங்க. பானை சட்டி இப்படி தூக்கி நின்று, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், எங்கடா பட்டயமே இல்லை சட்டி தான் இருக்குது, எப்படி இருக்கும்? ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் வாசித்தோம் இல்லையா, நியாயாதிபதிகள் 8:28 40 வருஷம் மீதியானியர்கள் பயந்துட்டே இருந்தானா? எதை பார்த்து? சட்டி. சட்டியை பார்த்து எத்தனை வருஷம் பயந்தான்? 40 வருஷம். நான் ஏன் அதை சொல்கிறேன், கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கிதியோனுக்கு ஆறுதல் படுத்த கொடுக்கல, கிதியோனோட வாழ்க்கையை மாற்ற கொடுத்தா. ஆமாம், உங்கள் சூழ்நிலை இன்றைக்கி என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையை கத்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்கள், என் சூழ்நிலை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் ஆறுதலுக்காக கொடுக்கப்படவில்லை, எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? வாழ்க்கையை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் இந்த வாரம் இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். வேதத்தில் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தா அதை எப்படி நிறைவேற்றுகிறார் இல்லையா? வாக்குத்தத்தங்களை சும்மா மனசு கவலையாக இருக்கா, கலங்காதே திகையாதே, ஏன்னா நம்ம அதையே பழகிட்டோம் இல்லை. அதான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பில்டப், இந்த பில்டப்பு தொட்டோன்னா டப்புன்னு கீழே விழுந்துடணும். நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், அபிஷேகத்தினால கீழே விழுகிறது பெருசு இல்லை, அபிஷேகத்தினால கீழே விழுந்த வாழ்க்கை மேலே வர்றது தான் பெருசு. அதுக்கு தான் அபிஷேகத்தை கத்த கொடுக்குறாரு. நீ தொட்டோட டப்புன்னு விழுந்துட்டு அடே போ, என்ன வல்லமை வல்லமை அதில் இல்லைங்க சார். எழுந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது கடனாலேயே தான் போவேன். இங்கே வந்து வார வார வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு தேவன் ஞானத்தை கொடுத்து விசுவாசத்தில் வளர்ந்து உன் பிஸ்னஸ் ஆசீர்வதித்து உன் கீழே விழுந்த வாழ்க்கை மேலே எழும்புது பாருங்க, அதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுக்குறாரு. நீங்க பல்ட்டி அடிச்சு விழுகிறது கொடுக்கல இல்லையா? அது அது நான் நம்பலன்னு சொல்லலை, நம்புறேன் அது உண்மைதான். ஆனால் அதுதான் பிரதானம் இல்லை, புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் போனங்களோ அப்படியே விழுந்துட்டேன், விழுகலாம் தப்பு கூட. நான் கூட போறேங்க, நான் கேப்டவுன்ற ஐ மீன் ஜோனஸ்பர்க் சவுத் ஆப்ரிக்கா போயிருந்தேன். பாஸ்டர் கிறிஸ்டன்ற ஒரு பெரிய ஊழியக்கார், 160,000 பேர் அந்த ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டம், 11 மணிக்கு 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டான். 11 மணிலேருந்து ஆராதனை நடக்குது, அதனால் அங்கே 11 மணிக்கே வந்துட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டத்துக்கு காலையில் 11 மணிக்கு 1 லட்சம் பேத்துக்கு மேலே க்ரௌடு. நானும் என்னையும் கூட்டு போயிட்டு நினச்சி, உங்கள் ஆர்வக்கோளாருக்கு அளவே இல்லை, இந்த வெட்ட வெயில் உட்கார வச்சு நல்லா போய் ஒரு ஏசி ரூம்லலாம் உட்கார வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க.
அங்கே பாருங்க அவர் அப்படியே உள்ள ஆடிட்டோரியத்துக்கு வராது, அந்த ஆடிட்டோரியம் ஸ்டேடியத்துக்குள்ள வராரு. அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க. அவர் இந்த ஃபயரு ஒயரு கயருன்னுலாம் எதுவுமே கத்தலை. அவர் பாட்டு இப்படி நடந்து வந்தார். நான் முதல் ரோல உட்காந்துருக்கேன், நடந்து வராரு. இப்படி பார்த்தாரு பாருங்க, அவர் ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சுப்பார். அந்த ஃபயர் ஒயர்லாம் சொருன்னு நம்மளுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, நானே பட் என்ன ஆச்சுன்னு பார்க்குற, நான் பார்த்தா கீழே கிடக்குறேன், நின்றுட்டு இருந்துவேன் கீழே கிடக்குறேன். நான் அதெல்லாம் நம்புறேன், உண்மைதான். உண்மையாலுமே தேவ பிரசனம் அங்கே சில நேரத்தில் சிலவங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தேவனுடைய பிரசனம் பார்த்தீங்களா, ஆண்டு நம்மளுக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்கிறார், பிரசங்கிக்கிற வரத்தை கொடுத்துருக்கார். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வரங்களை கத்தர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது உண்மைதான், அதை நான் நம்ப அதை நம்புறேன், அதில் தவறு இல்லை. ஆனால் எது தப்புன்றேன் அதையே பிடிச்சிடாதீங்க. நான் போய் உளுந்தாதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உளுந்த ஆசீர்வாதம் இல்லை, உழுகிற வாழ்க்கை எழும்பி கட்டுறதுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமேன். எப்படி வாழ்க்கை கட்டப்படும், வார்த்தையினாலே கட்டப்படும். அதை தான் இங்கே பிரசங்கிக்கிறோம், அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமேன். வாக்கு தத்தங்களை அனுபவிப்பது எப்படி? ஆமாம், வாசிப்போம். கர்த்தர் வாக்கு தத்தங்களை ஆறுதல் படுத்த கொடுக்கல, வாழ்க்கையை மாற கொடுத்துருக்கிறார். யோசுவா 6 யோசுவா 6:2 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். என்னது? யோசுவா 2:1 வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறான் கர்த்தர். யோசுவா 6:2 சொல்றாரு, எரிகோவையும் அங்க இருக்க பலவான்களையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். இவன் யோசுவா என்ன பண்றா, அதை நம்பாம என்ன பண்றாரு, யாரையா ஒருத்தரை வேவு பார்க்க அனுப்புறாரு. அந்த நாட்டில் நம்ம போய் குடியிருக்கலாமா, அந்த நாட்டில் இருக்கிற பலவீனர்கள் இருக்கிறாங்களா, இல்லை எல்லாம் பலவான்களா இருக்கிறாங்களா, நம்மளால போரிட்டு ஜெயிக்க முடியுமா, பயம் அப்படி பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு வராங்க, அங்க பயங்கரமான ஆளுகளா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த வேவு பார்க்கிறவங்க ராஹாப் அப்படின்ற ஒரு வேசியோட வீட்டுக்குள்ளாக போய் தங்கி இருக்கிறாங்க இல்லையா. வேற யார் வீட்டுக்குள்ள போனா அவங்க ஊரில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யாரை புதுசாக வராங்கன்னு. இந்த வேசிக்கு வீட்டுக்கு போகும்போது யார் வேணா வராங்க, யார் வேணா போறாங்க அப்படின்றத பெருசா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தகவல் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேசியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வேசி வீட்டுக்கு போய் சொல்றாங்க, நாங்கள் யூதர்கள், நாங்கள் இதை அழிக்க போறோம், எரிகோவை பிடிக்க போறோம் அப்படி இப்படின்னு அந்த அம்மா கிட்ட பில்டப் போடுறானுங்க. பில்டப் போடுற நேரத்தில் அந்த அம்மா என்ன பதில் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அதாவது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எரிகோல இருக்க ஜனங்கள்லாம் உங்களை கருத்து என்ன நினைக்கிறாங்க. 2:9 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் என்ன சொல்றாரு இந்த அம்மா. இவ சந்தேகப்பட்டு உள்ள போய் உளவு பாக்குறான். அந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் எங்களை எல்லாம் உங்க கையில கொடுத்துட்டாருங்க. எப்படி? சில நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க அவிசுவாசி நண்பர் சொல்லுவான், கவலைப்படாத, உனக்கு ஏசாமி செய்வார்னு. நீ அப்போதான் பார்ப்போம், ஓ நீ எனக்கு சொல்கிறியா, எத்தனை பேருக்கு அனுபவிச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி. நானே நிறைய தடவை அனுபவிச்சிருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க ஃபாதர், நீங்கள் முட்டி போட்டிங்கன்னா எல்லா வந்துடும். நான் முட்டி போட்டதில் இல்லைங்க, அவர் சிலுவையில் கை கால் வாங்கினனால தான் வருது இல்லையா. யோசித்து பாருங்க, அவன் பயந்துக்கிறான். கர்த்தர் வாக்குத்தத்தை பண்ணிவிட்டு யோசுவா கொடுக்குறேன்னு சொன்ன சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, எரிகோ ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை கொடுக்குறார். உன்னால் ஜெயிக்க முடியாது இஸ்ரவேல் ஜனங்களை, ஆமேன், உன்னால் அவங்களோட போர் பட முடியாது, பயம், இவங்களை பார்த்துட பயம் உண்டாகுது எரிகோ ஜனங்களுக்குள்ளாக. ஏன்? கர்த்தர் தான் அந்த பயத்தை வைக்கிறார். ஏன்? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. உன் வாழ்க்கையில மாத்திரம் அற்புதம் செய்யல, உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தானா, உன்னுடைய எதிரியின் கூட்டத்துக்குள்ளாக ஒரு பயத்தை உருவாக்கிட்டு தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படின்னா, ஆதாம் ஏவாள் எத்தனாவது நாள் ஆண்டவர் உண்டாக்குனார், 6வது நாள் மனுஷனை என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. 6வது நாள் மனுஷனை உண்டாக்குறாரு. ஏன் 6வது நாள் உண்டாக்குறாருன்னா, மீதி 5 நாள் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை உண்டாக்கி வச்சுட்டு தான் அவனை உண்டாக்குறாரு. இப்போ ஆதாமை உண்டாக்கிட்டு அந்த ஏதாவது தோட்டத்தில் வச்சுட்டு ஆதாமுக்கு ஐயோ பசிக்குது ஒரு பழத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது, ஐயோ உனக்கு பசிக்குதா ஒரு பழம் உண்டாக்கலாம் அப்படின்னு உண்டாக்குறது இல்லை. ஆதாமை சீனுக்குள்ளாக கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உருவாக்கிட்டு தான் ஆதாம் உண்டாக்குறார். அதே போலதான் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தவங்கள்ட்ட கொடுப்பாருன்னா, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் உனக்கு வார்த்தையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் யோசுவா சொல்ற, எரிகோவை கொடுத்தேன் போ அப்படின்னும் போது என்ன அர்த்தம், எரிகோவை ஏற்கனவே செஞ்சுட்டார். எரிகோ ஜனங்களுக்குள்ளாக இவர்களை குறிச்சு பயத்தை கொடுத்துட்டார். அவன் சொல்றான், எரிகோல இருக்க ஜனங்க ஆண்டு கொடுத்துட்டாருங்க எங்களை எல்லாம். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த அம்மா இன்னொன்னு சொல்லுது பாருங்க, வாசிங்க. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். சோர்ந்து போனால என்ன அர்த்தம், உங்களை கண்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. உன்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன இல்லை,
நாம சொல்றோம்ல அவனை பார்த்தேனே ஒரு நிமிஷம் எனக்கு ஜீவனே இல்ல இல்லையா ஏதோ திட்டுதரம பண்ணி யாரோ உங்களை பார்த்துட்டாங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அதுக்கு ஒரு பிரதரை பார்த்தேன் பாருங்க அந்த பிரதர் குடிச்சிட்டு இருந்தார் என்னை பார்த்தேனே இப்படி ஆயிட்டார் சிரிக்கவும் இல்ல சோத்திரம் சொல்லல அவர் வரச்சிட்டார் நான் அப்படியே அவரை பார்க்காத மாதிரியே திரும்பிட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா ட்ரெயின் வண்டி அவர் விரல்லேருந்து வருது ட்ரெயின் ஓடி போக 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 போகையே வருது அதனால நம்ம அவரை திருப்பி அவரையே பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும் பாப்போம் அவர் எவ்வளோ நேரம் தான் விரைச்சிக்கிட்டு நிற்பாரு நான் நினைக்கிறேன் நான் போனதுக்கப்புறம் அது போட்டு அடைஞ்சிருப்பார் அடப்பாவி வாங்கி குடிக்கிற நேரத்துக்காக இவர் வருவார் அந்த மாதிரி இந்த சொல்றாங்க உங்களை பார்த்தோன்னே சோர்ந்தே போயிட்டாங்க அப்புறம் அடுத்தது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் ஆமென் இவங்களுக்கு கேள்விப்பட வைக்கிறார் ஆண்டவர் இவங்க எரிகோ பட்டணத்துக்குள்ளாக இருக்கிறாங்க எரிகோ பட்டணம் அவ்வளோ ஒரு பெரிய மதில் செவ்வறது அதுக்குள்ளாக என்ன பண்றாங்க இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எகிப்தில் நடந்ததை கேள்விப்பட வைக்கிறார் இவங்களுக்கு செவந்த கடலை ரெண்டாய் பிளந்ததை கேள்விப்பட வைக்கிறார் பயப்பட வைக்கிறார் உங்களுடைய எதிரிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பயப்பட வைப்பார் ஹல்லேலூயா யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உன் திருமணத்துக்கு விரோதமாக உன் தொழில் வியாபாரங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் கிரியை செய்கிறாங்களோ அவருடைய இருதயங்களிலே கர்த்தர் கலக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது நீங்க சில நேரத்தில் நடப்பீங்க எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இவங்க ரொம்ப ஆடுறாங்க பாஸ்டர் ஏன் ஆடுறாங்க தெரியுமா அவங்களுக்குள்ளாக கர்த்தர் பயத்தை உண்டாக்கி விட்டார் அதனால அவன் தலைகால் புரியாம ஆடுறான் நீங்க என்ன பண்ணுங்க யோசுவா மாதிரி வேவு பார்க்காதீங்க நீங்க கர்த்தரை நம்புங்க வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவர் நம்புங்க ஹல்லேலூயா அவங்க நீங்க என்ன பண்ணுங்க இட்ஸ் எ கேட் டைம் தே டான்ஸ் அவங்க இதெல்லாம் பூனைக்கு நேரம் கத்துட்டோம் நான் என்ன பண்ண போறேன் ஐம் அ டைனோசர் யூ நோ ஐ ஜஸ்ட் வாக் ஹல்லேலூயா நான் ஒரு பெரிய டைனோசர் நான் பெரிய 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 ஒரு ஒரு ஆளு நான் இதுக்கெல்லாம் பதற மாட்டேன் ஐ ஜஸ்ட் வாக் காம்லி ஒரு பூனை பார்த்து வா ஊ வான்னு கத்துட்டு டைனோசர் என்ன பண்ணும் ஓ அப்படி என்ன பண்ணும் அது ஒன்றும் பண்ணாது அவ்வளோதான் அப்பா கத்துது புரிஞ்சா நம்ம அப்படி நம்ம ஏன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் ஹல்லேலூயா உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு தான் கொடுக்குறாருன்னு சொல்றேன் பாருங்க பக்கத்து இடத்த வாங்கும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு நாள் பேசினார் இந்த பக்கத்து இடத்துல வாங்கி பேராலயத்தை கட்டு அப்படின்னு பேசினார் அப்போ காலையில் காசே கிடையாது அப்போ இந்த இடத்த இந்த ஃபஸ்ட்டு சைட்டு விற்க வந்துருச்சு அவர் வந்து நாங்கள் பேசணும் வாங்கி கொடுங்க இந்த இந்த லேண்ட்லார்டு இந்த இடத்து ஓன ஓனர்கிட்ட சொல்லணும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அவர் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க வேலையில் ஒரு குடும்பம் இங்கே வந்து என்ன பண்ணுது இந்த இடத்த பார்க்குறாங்க இடத்த பார்க்குறாங்க நான் வேகமாக பிரசங்கத்தை முடிச்சுட்டு அல்லையிலேயே ஆமீன் போட்டுட்டு அழுத்தி அமிச்சுட்டு நான் ஓடுறேன் உள்ளே அங்கே போயின்ட்டு அவங்க ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க நான் சொல்கிறேன் ஐயா இது சர்ச்சுங்கய்யா நாங்கள் பெண்டிகாஸ்டல் சர்ச்சுங்கய்யா அஞ்சடி தான் கேப்பு கண்டிப்பாக சவுண்டு வரும் அதனால் நாங்களே வாங்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படியான்னு சரின்னு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்களா சரின்னு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது இந்த இடத்த வாங்கினது நான் 2015 நடக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க அப்படிங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு 2 வாரத்துக்கு மட்டும் தான் தெரியும் இந்த இடத்த அவங்கக்கிட்ட விற்றாங்க பாருங்கள் அவர் பேர் முருகானந்தம் அந்த முருகானந்தன்றவர்கிட்ட போய் இந்த குடும்பம் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தாங்க பாருங்கள் அவங்க அந்த வாரம் முன்னாடியே திங்கக்கிழமையே 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த இடத்த வாங்குறதுக்கு கரையம் பண்ணுறதுக்கு 2 மாதம் டைம் நான் போய் ஞாயிற்றுக்கிழமை சொன்னோன்னே சவுண்டு வரும் அதை வரும்னு சொன்னோன்னே இவங்க பயந்து அவர்கிட்ட போய் 10,000 ரூபா கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டாங்க திரும்பி வாங்கினோடனே இந்த முருகானந்தம்ன்றவர் இந்த சைட்டு போட்டு விற்ற அலாவுதீன் பாயின்றவர்கிட்ட போய் என் ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி என்னை மிரட்டுறதுக்காக ஃபோன் நம்பரை கேட்டிருக்கிறார் என்னை மிரட்டுறதுக்காக ஃபோன் நம்பர் அவர் முருகானந்தன் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய மனுஷன் அவர் அவர் மிரட்டுறதுக்காக ஃபோன் நம்பரை கேட்டிருக்கிறாரு கேட்டிருக்க நேரத்தில் அந்த அலாவுதீன் பாய் சொல்லியிருக்கிறாரு ஃபாதரே அந்த இடத்த வாங்கணுன்றாரு நீங்கள் அவருக்கே கொடுத்துருங்களேன் அப்படி தான் முருகன் என்னை மிரட்டுறதுக்காக ஃபோன் நம்பர் வாங்கின நேரத்தில் இந்த இடத்த என்கிட்ட கொடுக்கறதுக்கு அவரே கூப்பிட்டு கேட்குறாரு
இத அவர் இத்தனை வருஷம் சொல்ல பாருங்க எங்கடோ அதுக்கு அப்புறம் இந்த இடத்தை வாங்குனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம் அவர் இத்தனை வருஷம் கழிச்சு அவர் போன வாரம் சொல்றாரு இப்படி தாங்க ஃாதர் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நான் ஆண்டவரே நன்றி சொல்லணும் ஆண்டவரே மிரட்ட கூப்பிட்டவரை இடத்தையும் கொடுக்க வச்சு நண்பனுமாய் மாத்தி பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் வாங்குறதுக்கு அவரே வைக்கிறார் அவரே போய் எல்லா காரியத்தையும் செஞ்சு வாங்கிட்டு வரார் காரணம் ஏன் கத்தர் ஒரு வாக்கு தத்தத்தை அந்த இடத்த வாங்குன்னு கத்தர் சொன்னார்னா ஏற்கனவே யாரோ ஒருத்த வாங்கி வச்சிருந்தாலும் அதை பிடுங்கி நம்ம கையில கொடுக்க வல்லவர் வார்த்தை கத்தர் வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா சும்மா விளையாட்டு கிடையாது நிறைவேற்ற வல்லவர் எல்லாம் சொல்லுங்க வாக்குத்தத்தை மன்னினவர் நான் ஆறுதல் அடைய பேசல வாழ்க்கை மாறுறதுக்காக கொடுத்துருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க நீங்க யோசுவா போல ஐயோ எரிகோ மதில் எவ்வளவு பரிசு இருக்கு ஐயோ எரிகோ ஜனங்கள்ல பெரு பலத்தவான்கள் இருக்கிறாங்க பயங்கரமான போர் செய்யறவங்க இருக்காங்க என்னால முடியுமா பயப்படாதீங்க உங்களால முடியாதுன்றது கர்த்தருக்கு தெரியும் அதனாலதான் கர்த்தர் சொல்றார் நான் கொடுத்தேன் ஆமே நீங்க நிலைச்சிருந்தா போதும் விசுவாசம் இருந்தா போதும் ஆமே நீங்க கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தா போதும் நீங்க அதை இதையும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அதனாலதான் எரேமியா 1:12 வாசித்தோம் வாசிங்க எரேமியா 1:12 வேகமாக அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் நீங்க வேணா அவமானப்பட்டிருக்கலாங்க உங்களுக்கு ஏளனமாய் பேசியிருக்கலாம் ஜனங்க உங்க குடும்பத்தினருக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி உங்களை அவமானமா பேசியிருக்கலாம் நீங்க சொல்லியிருக்க மனசு உடைஞ்சிட்டேங்க பாஸ்டர் கர்த்தர் சொல்றாரு பிரதர் சிஸ்டர் என் பிள்ளைகளே நீங்க மனசு உடைஞ்சிடாதீங்க நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த வார்த்தையை செய்யும்படியாக நான் தீவிரமாய் இருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோசுவாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ளாக கலக்கத்தை உண்டாக்கிட்டு தான் கொடுத்துட்டார் அவனே சொல்றான் நீங்க உள்ள வந்துட்டீங்கனாலே நானே ரெடி ஆயிடுறேங்க சாகிறது நீங்க வந்தா போதும் நீங்க விசுவாசத்துல கிரியை செய்தா போதும் ஆமே இந்த வருஷம் வாக்குத்தத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும் உபாகம் 8:9 நடக்கும் உங்க செல்போன்ல ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோங்க உபாகம் 8:9 வைங்க படிச்சுட்டே இருங்க அதை முணங்கிட்டே இருங்க அதை நினைச்சுட்டே இருங்க நான் குறைவு இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையில குறைவு இருக்காது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தின் ஆண்டு அற்புதமான விதத்துல இருந்து பணங்கள் வரும் பிசினஸ் வரும் வியாபாரங்கள் வரும் இயேசுவின் நாமத்துல வரும் சொல்லுங்க விட்டுட்டு இல்லைங்க காசு இல்லைங்கயா அது இல்லைங்கயா இது இல்லைங்க புலம்பாதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க எரிகோ மதில்களை பார்க்காதீங்க அங்க உள்ள பெரிய போர் செய்யறவன் இருக்கவன பார்க்காதீங்க கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டா ஆமென் வீடு வாங்க பயப்படுறீங்களா கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டான் இடம் வாங்க பயப்படுறீங்களா நான் சொல்றேன் கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டான் என் குடும்பத்தை நீ எப்படி நடத்த போறன்னு பயப்படுறீங்களா கர்த்தர் கொடுத்துட்டார் கர்த்தர் கொடுத்துட்டார் விசுவாசம் நில்லுங்க போற பயப்படாதே எல்லாம் சொல்ற நான் பயப்பட மாட்டேன் சுகந்தரிக்கும்படியாக கர்த்தருடைய திட்டம் என்ன 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 பிளான் வச்சிருக்கிறார் ஆண்டவர் வாசிப்போம் யோசுவா 6:2-5 எரிகோவை சுகந்தரிக்கிறதுக்கு கர்த்தருடைய திட்டங்கள் என்ன வாசிப்போம் எப்படி சுகந்தரிக்க சொல்றார் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் என்னது யுத்த புருஷர்கள் யாவரும் நீங்கள் பட்டணத்தை சூழ்ந்து கத்தியை எடுத்து போரிடுங்கள் அப்படின்னு சொல்றத அவர் சொல்றாரு பட்டணத்தை ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கி என்னது ஒண்ணுமில்லாம என்ன தந்திரத்தை உபயோகப்படுத்துறாங்க 6 நாள் சுத்தி வராங்க சுத்தி வந்தா போயிருமா எரிகோ அது மாத்திரம் இல்லைங்க சுத்தி வர சொன்னா கூட பரவாயில்ல அவனுங்க கத்தி எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணலாம் இவனுங்க பில்டப் காமிச்சு டர்ராக்கலாம் வேற ஒரு காரியத்தையும் பண்ண சொல்றாரு வாசிங்க 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் அந்த எக்காலத்தை விடுறதே இல்லை அவரு ட்ரம்பட்டை 7 ஆட்டு கொம்பு என்ன பண்ணுங்க
பப்பர் 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 பே ஊதிட்டே போன்றார். அப்புறம் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள். ஒவ்வொரு நாள் சுத்திருங்க. ஏழாவது நாள் எத்தனை நாள் சுத்தணும்? ஏழு தடவை சுத்துங்க. அப்புறம் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும் போதும் என்ன தொணி எடுக்கணும்? சும்மா எல்லாம் ஆக்குவட பார்ப்பாங்க. அப்படி உள்ள என்ன தொணி விடணும்? சல்ல சத்தமா கத்து அப்படின்றாரு. அப்புறம் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். எதுக்கு எதுக்குன்னே தெரியல. ஏதோ ஒரு சந்தோஷமா நடந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு உங்க வீட்டில் நீங்க ஒரு புது கார் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே உட்காராது ஒரு ஆமேன் சொல்லுங்க. புது கார் வாங்கிட்டு வரீங்க, உங்க பையனும் உங்க பிள்ளையும் அந்த காரை பார்த்து என்ன பண்ணுவான்? அப்பா கார் வாங்கிட்டு அப்படா பண்ணுவான், என்ன பண்ணுவான்? அந்த ஆஸ்லேட்டரை நீங்க கால் வைப்பீங்க, அதுக்குள்ளெல்லாம் உள்ள பரண்டு எரிச்சு வெளியே வருவான். கார் 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 மேல ஏறி எட்டி குச்சு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிரும் இல்லையா? அப்படின்றாரு. ஏதோ ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தா தானே ஆணு கத்தலாம். இங்க ஒண்ணுமே நடக்கிற ஆணு கத்துக்கன்றாரு. எப்படி இருக்கும் இது? எப்படி தெரியுமா? இந்த சர்ச்சை சுத்தி ஏழு நாள் சுத்தி வரீங்க, ஏழாவது நாள் ஏழு தடவை சுத்திட்டு வந்தோடனே ஆணு கத்துக்கணும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓ, அது வரைக்கும் இந்த எரிகோ ஜனங்க இஸ்ரவேல் மேல ஒரு பயம் இருந்துச்சு. ஏ அடிச்சிருவானுங்க கொன்றுவானுங்க, என்னடா பைத்தியக்காரன் ஆயிட்டானுங்க அவனுங்க அப்படின்னு இருக்கும். அதுமா அப்புறம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். இவங்க வந்து வெடிகுண்டு ஜெலட்டின் வைக்கல, குண்டு வைக்கல, இல்ல அசி பார்த்த நோன்றதுக்கு எதுவும் பண்ணல. என்ன பண்ணாங்க? பப்பர் 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 ஓவரா இல்ல இதெல்லாம் இடிஞ்சு விழுகுமா? நல்லா பார்க்குற ஆண்டு இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லையா? உங்கள் டெக்னாலஜி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாமா? ஹைலி நியூக்ளியர் வெப்பன் சொல்லி ஏதோ ஒரு அணுகுண்டு உள்ளே விட்டு பயங்கரமான அணுகுண்டு போச்சுங்க அப்படி எப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இது என்ன வெப்பன் இல்லையா? நிறைய வீட்டில் மனைவிமார்களும் பயங்கரமான வெப்பன் வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று போனா போதும் அந்த வெப்பன் சொல்ல, இது வேற வெப்பன். இப்படி சரி இப்படி நடக்கும்போது என்ன நடக்குது? இதை சொல்லும்போது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. ஆனால் இந்த ஜனங்க விசுவாசித்தாங்க, இந்த ஜனங்க கீழ்ப்படிஞ்சாங்க, அதை செய்தாங்க. என்ன நடந்தது? அதே அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிங்க. ஆறாம் அதிகாரம் 20-21 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் எப்படி? எதை கேட்டு அழகம் முழுந்தது? இப்படி கேட்டனா அழகம் என்னாச்சு? இடிந்து விழுது. காரணம் ஏன்? கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர், நீங்க இல்ல, அவர் வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர். கிதியோனை சண்டை போட்டு ஜெயிக்க வைக்கல, பானை உடைக்க வச்சா ஜெயத்தை கொடுத்தா. எரிகோவை அவங்க தோண்டி இடிச்சு ஒழிச்சு அப்படி ஜெயிக்க வைக்கல. இவங்க கத்தர் என்ன சொன்னாரு? நீ கத்து, நான் ஜெயத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் எப்படிங்க நடந்தது? அதுதாங்க கத்தர் சொல்றாரு, எப்பவுமே உனக்கு நான் மகிமை உனக்கு கொடுக்க மாட்டேன், மகிமை எனக்கு தான். அப்பதான் நீ சொல்லுவ, இது கத்தர் தாங்க செஞ்சாருன்னு ஏன் சொல்லுவ? ஏன்னா உனக்கே தெரியாது இது எதனால நடந்தது. ஆமா, இது கத்தர் செய்வார். கத்தர் சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். என்ன சொல்லுங்க? நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆமா, கத்தர் தமிழ் வார்த்தைக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கை மாறுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். வாக்குத்தங்களை கொடுத்தவர் வாழ்க்கையை மாத்த வைப்பார். ஆமே. அதே அதிகாரம் 27 வாசிங்க, 6:27 இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. என்ன கீர்த்தி பரவி இருக்கும்? டேய் யோசுவாவா, கத்தியோட வந்தா கூட பரவாயில்லடா, அவன் ஆணு கத்திட்டு வந்தாதான் பிரச்சனை இல்லையா? எப்படி இருக்கும்? யோசுவா வந்து வாயை திறந்தானா எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, புரியணுவாங்க. ஏன் இவன் கத்துனானா எந்த செவுர் மேலே விழுகுமோன்னு தெரில, ஹல்க் மாதிரி அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஆமே, கத்தர் யோசுவாக்கு அது மாத்திரம் இல்லைங்க, எரிகோவை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, யோசுவாவுக்கு ஆண்டு இன்னொரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. வாசிங்க உபாகம் 31:23
அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் ஆண்டவர் மோசே சொல்றாரு யோசுவாட்ட யோசுவா பலங்கொண்டு தைரியமா இரு அப்படினா என்னது விசுவாசமா இரு இந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாத்துக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை நீ தான் கொண்டு போய் கொடுப்ப நீ ஒருத்தன் தான் இத்த அத்தனை பேருக்கு கொடுப்ப எப்படி இருக்கும் எல்லாரும் சேர்ந்து போய் சண்டை போட்டு ஜெயிக்கல அப்படினா பரவாயில்லை நீ ஒருத்தன் 7 லட்சம் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவ இடத்தை கொடுப்ப அப்படின்றாரு அது நடந்ததா வாசிங்க யோசுவா 21 அதிகாரம் யோசுவா 21 அதிகாரம் 43 ல இருந்து 45 இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசங்கள் எல்லாம் கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா இன்னைக்கு பாருங்க இஸ்ரவேல் தேசம்ன்றது எப்படி யார் யார் கொடுத்தா ஆண்டவர் கொடுத்தார் இவங்க எகிப்தில் அடிமையா இருந்தாங்க இவங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் அங்க 31:23 கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார் மோசேயின் மூலமா யோசுவா நீ போய் கொடுப்ப இங்க வாசிக்கிறோம் யோசுவா 21:43 ல இருந்து 45 வரைக்கும் வாசிச்சீங்கனா யோசுவாவின் மூலமா தான் கர்த்தர் கொடுத்தார் இதெல்லாம் சொல்றேன் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை நிறைவேற்றுவார் ஆமென் இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாக்குத்தத்தை அனுபவிக்க போறன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் சும்மா ஆண்டவர் ஆறுதலா இருந்துச்சுங்க மன நிம்மதியா இருந்துச்சுங்க அதுக்காக கோயிலுக்கு வரக்கூடாதுங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை வாழ்க்கையில செய்வார்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணுங்க சும்மா கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட வரலீங்க கோயிலுக்கு வந்து நான் சாமி பார்த்துட்டு வரலாம் சாமி கோயில் இல்ல சாமி உங்களுக்குள்ளாக இருக்கிறார் உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்க இருக்கிற தேவன் பெரியவர் பரலோகத்தில் இருக்க தேவன் பெரியவர் இல்ல உங்களுக்குள்ளாக இருக்க தேவன் பெரியவர் ஹல்லேலூயா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க தான் சாமியை கூட்டிட்டு வரீங்க கோயிலுக்கு உங்களுக்குள்ள நீங்க லேட்டா வந்தீங்கன்னா சாமியும் லேட்டா வருது உங்களோட கூட சேர்ந்து என்ன யாரையும் கெடுக்குறீங்க இல்ல நான் சொல்லல சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் ஆண்டவர் உள்ள இருக்கிறார் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற என்ன பண்ணுவ வல்லவர் ஆமே இந்த இது இந்த காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம் ஏன்னா அடுத்த வாரம் அந்த பி ஆரம்பிக்கலாம் நான் இந்த வாரம் இந்த பி சி எல்லாம் முடிச்சலாம் நினைச்சேன் வாசிப்போம் ஆதி ஆகமோ இன்னொருத்தர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்த நிறைவேற்ற காரியத்தை பார்ப்போம் வேத முழுசுமே தான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா நிறைவேற்றிடுவார் அதை இப்போ உங்களுக்குள்ள எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டு இருக்கேன் விசுவாசத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா நிறைவேற்றுவார் ஆமே ஹல்லேலூயா ஆதியாகமம் 11:27 தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேரார் யாருன்னா ஆபிரகாமோட அப்பா ஆமே நம்மளுக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியும் ஆனா ஆபிரகாமோட பின்னணி தெரியாது பாருங்க சில நிறைய பேருக்கு ஆபிரகாமோட வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை ஆபிரகாம் வந்து ஒரு குடும்ப மனிதர் ஹி லவ்ஸ் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி அதாவது எல்லாருமே சேர்ந்து இருக்கணும்னு ஆபிரகாம் விரும்புவார் அதாவது எப்படின்னா அப்பா அம்மா அப்புறம் என்னது அவங்களுடைய சொந்தக்காரங்க இந்த பெண் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆபிரகாம் விரும்புகிறார் அதனால தான் ஆபிரகாம் ஆண்டர் தனியாக நீ போ அப்படின்னு சொல்லும்போது கூட யாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு லோத்தியும் கூட்டிகிட்டு போகிறாரு ஹி லைக்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி குடும்பம் எல்லாமே இருக்கணும்னு விரும்புகிறாரு அதனால தான் பாருங்கள் அவன் வீட்டுக்கு வேலைக்காரனை வந்த எலியேசரை அவர் சொல்கிறார் ஆபிரகாம் எனக்கு பிள்ளையே இல்லை பரவாயில்ல எல்லா சொத்து யார் கொடுத்துடலாம் எலியேசர் கொடுத்துடலாம் ஒரு இடத்துல அவன் சொல்கிறான் என் வீட்டில் யாருமே இல்லைங்க எலியேசர் தான் இருக்கிறான் அப்போ அவன் குடும்பத்தை விரும்புகிறான் அப்படி இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கை என்ன நடக்குது பாருங்க 28 வாசிங்க ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே ஊர்ன்றது ஈராக்கு ஈராக்கு நாடு சரிங்களா சரி வாசிங்க தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கு முன்னே மரித்தான் தன் தகப்பனாகிய தேரார் மரிக்கு முன்னாடியே யார் மரிச்சா ஆரான் பாருங்க வாழ்க்கையில் எவ்வளோ சோகமான காரியம் அப்போல்லாம் மனுஷனுங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தானுங்க 200, 300, 400 வருஷம் வாழ்ந்தாங்க ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு அல்ப ஆயுசு உடனே இறந்துட்டான் அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் செத்துட்டான் ஆபிரகாமுக்கு அதே பெரிய மனசு உடஞ்சிருக்கும் அதனால தான் பாருங்க இவன் செத்த உடனே உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான் கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு என்ன நடக்குது 29 வாசிங்க ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராள் என்று பேர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் இவள் ஆரானுடைய குமாரத்தி இவள் அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் என்னது பேர் பேர் ஏதோ உங்க குழந்தைக்கு பேர் வைக்க தெரியலன்னு கவலைப்படாதீங்க மில்கால் இஸ்கால் எல்லாம் சொல்லுங்க மில்கால் இஸ்கால் கூட சேர்த்து கில்கால் சரி
வாசிங்க வாசிங்க சாராய்க்கு பிள்ளை இல்லை யாருக்கு இல்ல சாராய் அவன் குடும்பத்துல ஒருத்த செத்துட்டான் அடுத்து கல்யாணம் பண்ணாதா குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும்னா கல்யாணம் பண்ணியும் பார்க்கறான் அங்க அந்த அந்த அம்மாக்கு என்ன இல்ல பிள்ளை பாக்கியம் இல்ல எவ்வளவு மனசு உடைஞ்சிருப்பான் பாருங்க இவன் ஒரு குடும்ப மனுஷன் ஒரு ஃபேமிலி டைப் எல்லாரும் இருக்கணும்னு விரும்புறவன் அப்ப அவனுக்கு எவ்வளவு மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பான் இவ்வளவு மனசளவுக்கு பாதிக்கப்பட்டவனை ஒரு பிள்ளை பெக்க முடியாத ஒரு மனுஷனை அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம் உனக்கு குடும்பம் வேணும்னு விரும்பறியா நான் சொல்றேன் பாரு உனக்கு 2-3 குடும்பம் இல்லையப்பா உன்னை பெரிய ஜாதியா ஜாதினா நம்ம ஊர்ல இந்த ஜாதி எல்லாம் இருக்கு பாருங்க அது இல்ல ஜாதினா தேசம் உன்னை ஒரு பெரிய தேசமாயாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இவன் எனக்கு ஒரு புள்ள எனக்கு எங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு விரும்பினா ஆனா அவங்க வீட்டுல மரணம் அவங்க கல்யாணம் பண்ணாலும் புள்ள பிறக்கல அவங்க குடும்ப வர்த்திக ஆகல அந்த ஒண்ணுமில்லாத ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற தவிக்கிற ஆபிரகாம் குடும்பத்தை விரும்புறான் ஆனா ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை கூட பெற்க முடியல கர்ப்பவதி ஆகல அந்த ஆபிரகாமை கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமே நீ வா உனக்கு உன் குடும்பத்தை ஒரு தேசமாகவே நான் மாத்துறேன் அப்படின்றாரு ஆபிரகாமுக்கு சந்தோஷமா சப்பா அப்படியா நான் வரப்பா என்ன நடந்தது ஆபிரகாமோட வாழ்க்கையில் என்ன நடந்தது வாசிப்பு உபாகமம் 1:10-11 ஒரு தேசமா மாத்துவேனார் இல்லையா என்ன நடந்தது அவனுக்கு ஒரு புள்ள கேட்டான் ஐயோ என் குடும்பமா நாங்க இருக்கணும் குடும்ப கோத்திரமா நாங்க சுத்தி இருக்கணும்னு ஆபிரகாம் குடும்பமா விரும்பினான் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கறாரு உனக்கு அநேக தேசத்தை கொடுப்பேன்றாரு என்ன நடந்தது வாசிங்க ஆபிரகாமுடைய குடும்பம் எவ்வளவு தூரம் பெருகினது பாருங்க உபாகமம் 1:10-11 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் குடும்பத்தை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆபிரகாம் ஒரு புள்ள வேணும் ஐயோ என் கர்ப்ப என் மனைவியோட கர்ப்பம் திறந்தா போதும் ஒரு குழந்தை போதுங்கயா கர்த்தர் சொல்றார் ஒரு ஜாதியை கொடுப்பேன் ஓ மூலியமா ஹல்லேலூயா ஆமென் வாக்குத்தத்தம் நிறைவேறின வேதத்திலே வாசிக்கிறோம் ரோமர் 4 அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் டாக்டர் சொல்றாங்க 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளாக கர்ப்பம் என்ன ஆயிருமா செத்து போயிடும் சாரால் எப்ப கர்ப்பவதி ஆனா என்றால் 90 வயசுல அதாவது 100 வயசுல ஆபிரகாம் புள்ள பெத்தானா அப்ப சாரால் 10 வயசு டிஃப்ரெண்ட் அப்ப சாராளுக்கு என்ன வயசா இருக்கணும் 90 வயசு 40 வருஷத்துல கர்ப்பம் செத்து போயிருது கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா 45 கொஞ்சம் அப்படி இப்படின்னு அதான் வந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா 47 மிஞ்சி போனா 50 அவ்வளவுதான் இவங்க 90 வயசுலதான் புள்ள பாக்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் ஏற்கனவே அந்த அம்மாக்கு கர்ப்பம் செத்து கிடக்குது புள்ள இல்ல இல்லைங்களா 90 வயசுனா 40ல இருந்து இன்னொரு 40 கர்ப்பம் செத்து போய் திருப்பி 40 வருஷம் கழிச்சு கர்ப்பத்தோட ஆயுசு காலமே 40 திருப்பி 40 வருஷம் கழிச்சு அது செத்து 40 அது இருந்து ஒண்ணும் இல்லாம போனது 40 ஆண்டு செத்து 40 ஆண்டு ஆயிடுச்சு திருப்பி உயிர் திருந்தது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்க சரீரத்துல உறுப்புகள் செத்து போய் கிடக்குதா வியாதினால பலவீனர்களா இருக்கிறீங்களா இந்த டயபெட்டிஸ் இந்த பான்கிராஸ்ல லிக்விட் இல்ல இன்சுலின் இல்லை அதனால சுகர் வந்திருக்குதுன்றீங்களா ஓவர கவலை மனபாரம் அதனால பிபி பிரஷர்ன்றீங்களா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் ஒரு புள்ள பெக்க முடியல கர்த்தர் சொன்னார் நான் ஒரு தேசத்தையே கொடுப்பேன் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் உபாகமம் 1:11-10 வாசிக்கிறோம் எந்த அளவுக்கு பெருக்கி இருக்கிறார் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக்கினார் ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் இல்லை என்னவே முடியலையும் வானத்து நட்சத்திரத்தை போல ஆமென் கடற்கரையில் இருக்க மணலை போல பெருக பண்ணினான் ஹல்லேலூயா ஆபிரகாமோட ஒரு குடும்பம் தங்குவதற்கு ஒரு வீடு கிடையாது ஒரு ஊர் கிடையாது ஒரு நாடு அந்த ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் இல்லை ஒரு ராணுவ அமைப்பு
அந்த ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு வீடு கட்டுவதற்கு வீடு வா கட்டி கொடுத்துக்கு பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் குடும்ப வீடு கட்டி கொடுத்தாங்க இல்ல அந்த ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு கவர்மெண்ட் எப்படி நடந்தது ஆபிரகாம் கண்ணாடே 15 20 பேத்த கல்யாணம் பண்ணி நம்ம டெய்லி ஒவ்வொன்னா பெத்துக்கிட்டே இருந்தா நினைக்கிறீங்களா கிடையாது ஆசீர்வாதத்தின் வல்லமை வாக்குத்தத்தத்தின் வல்லமை அவன் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான் அவனை அவ்வளவாய் பெருக செய்தார் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் நிறைவேற்ற வல்லவர் அன்னைக்கு யோசுவாக்கு சொல்றாரு ஓ மூலமா நான் என்ன பண்ணுவேன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுப்பேன் இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்த போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுசும் சிதறடிக்கப்படுகிறார்கள் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு பாருங்க வாசிங்க எரேமியா 32 37 44 சீக்கிரமா வாசிங்க இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு எல்லா தேசங்களிலும் அவர் துரத்தப்பட்டார்கள் அவர்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லை எல்லா தேசத்துக்கும் துரத்தப்பட்டார்கள் நாம வாழ்ந்து கொண்ட காலம் 1947 வருஷத்துல கத்தர் என்ன பண்ணுகிறார் ஒரே நாளில இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு உருவாக்க கத்தர் கிரியை செய்தார் ஐநா சபை ஒத்துக்கிட்டது இஸ்ரவேல் தேசம் கிரியை இஸ்ரவேல் தேசம் என்று ஒரு நாடு உருவானது ஒரே நாள்ல இந்த உலகத்துல எந்த நாடு உருவாகல காலையில ஆரம்பிச்சு 10 மணிக்கு இது ஒரு நாடுன்னு யாரும் எழுதி கொடுக்கல ஆனா இஸ்ரவேல் தேசம் உருவாயினது ஏன் கத்தருடைய வாக்குத்தத்தம் அவர் வாக்குத்தத்தை கொடுத்தால் நிறைவேற்ற வல்லவர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர் நான் வாழ்க்கை நிறைவேற்றுக்கு தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதை நிறைவேற்ற இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க சூழ்நிலையில பார்த்து பயப்படாதீங்க அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க பயப்படாதீங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்தது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆமே இந்த ரெண்டு வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க ஆதியாகமம் 12:23 ஆதியாகமம் 13:15-18 ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார் நீங்களும் கிதியோனும் யோசுவாவையும் ஆபிரகாமை போல கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களுக்கு விசுவாசித்து அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் நிச்சயமா அனுபவிப்பீங்க இந்த காட்டில் தான் நம்ம முதல் போட்டிருக்கோம் வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு மன ஆறுதலாகும்படி மாத்திரம் கொடுக்கவில்லை அதை நம் வாழ்வில் நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு குடும்பம் விரும்பினா நிறைய பேர் இருக்கணும் விரும்பினா இதோ உனக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பேன் சொல்லி அவன் மன ஆறுதல் பட கொடுக்கல அவர் சொல்றாரு நான் உன ஜாதியை மாத்துவேன் மாத்தினார் கிதியோனுக்கு சொல்றாரு மீதியான உன் கையில் அழிப்பேன் அழித்தார் யோசுவாக்கு சொன்னார் இந்த எரிகோ பட்டணத்தை கொடுப்பேன் கொடுத்தார் சொன்னதை செய்ய வல்லவர் வானம் பூமி ஒளிந்து போன வார்த்தை ஆமாங்க நீங்க பதறாதீங்க சொல்லுங்க நான் பதறமாட்டேன் விசுவாசிக்கிறேன் நான் பதறமாட்டேன் என் இருதயம் துர்ச்செய்தி கேட்கிறதுனாலே பயப்படாது என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உறுதியாக திடனாயிருக்கிறது ஹல்லேலூயா பயப்படக்கூடாதுங்க கொடுத்த வார்த்தை நிறைவேற்ற வல்லவர் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே வாலிப பிள்ளைங்க பசங்க சே எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே எனக்கு எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ காசு இல்லை எங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ நகை இல்லையே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் ஒரு நல்ல லைஃப் வாழ முடியாதே நினைக்காதீங்க அப்பா கொடுப்பார் ஆமே ஹல்லேலூயா ஆண்டனி பீட்டர் பிரதர் மேரி சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க பாருங்க நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேலை அவ்வளோ சிரமமா ரேஷன் அரிசி வாங்கிறது கூட சிரமப்படுவாங்களாம் ரெண்டு பேர் உட்காந்து அப்படியே அழுவாங்களாம் ஐயோ எங்களை கொடுணுமே இல்லையே கையில் காசே இல்லையே நம்ம சபைக்கு வர்றாங்க வர ஆரம்பித்து வசனத்தை கேட்க ஆரம்பித்தாங்க விசுவாசத்தில் வளர்ந்தாங்க அவங்க பாருங்க சின்ன ஒரு கடையிலேருந்து இப்போ ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கடையை வாடகை எடுத்துருக்குறாங்க நிறைய வேலை இருக்கு அவர் சொல்கிறாரு வேலை செய்யவும் முடியல அந்த அளவுக்கு வேலை இருக்குது பெரிய பெரிய என்னது கார்பெண்டர் கடையிலலாம் வேலை இல்லை ஆனால் என் கடையில் எப்பவுமே டோருக்கு வேலை இருக்குது கத்தர் கொடுக்க வல்லவர் உலகத்தில் இருக்கவங்க எப்படி வேணால் போகலாம் ஆண்டு சொல்கிறாரு உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அறியாது உன் கண்களால் மாத்திரம் அது உன்மார்களுக்கு வரும் பலனை காண்பாய் நீ பயப்படாது ஊர்ல வேலை இல்லைங்க ஊருக்கே வேலை இல்லாட்டி உனக்கு இருக்கும் என கர்த்தர் சொல்லிட்டாரு
நீ கீழாய் இல்லாமல் மேலாய் இருப்பாய் வாளாய் இல்லாமல் தலையாய் இருப்பாய் நான் உனக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன் உன்னை வழிநடத்துவேன் உனக்கு போஷிப்பேன் உன்னை உழுத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் மேய்ப்பர் எல்லாம் சொல்றாங்க ஆண்டவர் எனக்கு மேய்ப்பர் ஹalleluya குறைவு எனக்கு இல்லையே இயேசு என் மேய்ப்பரே குறைவு எனக்கு இல்லையே இயேசு என் மேய்ப்பரே நன்மை கிருபை மாத்திரம் என்னை தொடருமே சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே நன்மை கிருபை வேற எது என்னை தொடரக்கூடாது ஆமென் நிச்சயமா நடக்கும் உறுதியா இருங்க ஆமென் ஒரு வசனத்தை வாசி முடிப்போம் மறக்க கூடாது இந்த வசனத்தை வாசிங்க எண்ணாகமும் 23:19 மறக்கவே கூடாது ஆமென் உங்க Facebook WhatsAppல எல்லாரும் போய் இன்னைக்கு இதுதான் நீங்க ஸ்டேட்டஸா வைக்கணும் எண்ணாகமும் 23:19 வாசிப்போம் எல்லாரும் சத்தமா வாசிங்க எடுத்துங்க ஆமென் சொல்லுங்க ஆமென் ஆ எல்லாரும் சத்தமா வாசிங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா ஹalleluya எல்லாரும் எழுந்து நிற்போம் கர்த்தர் உண்மை உள்ளவர் ஆமென்